academic, our Ustad will give you a word of thanks. அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அற்புதமான இந்த காலை வேளையில் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை தான் நம்ம ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த வாரம் அரையாண்டு விடுமுறை முன்னிட்டு எல்லோரும் இந்த வாரம் நீங்கள் லீவுக்கு போகிறதுனால இன்னும் நாளைக்கு இன்றைக்கு ஒரு டீம் ஈவினிங் கிளம்புறாங்க. நாளைக்கு ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சோடனே நாளைக்கு ஈவினிங் ஒரு டீம் கிளம்புறாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம எடுத்தால் தொடர்ந்து இடைவிடாமல் செஞ்சால் தான் அதற்குண்டான வெற்றியை நம்ம அடைய முடியும். அதனால் ஒரு வாரம் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வாரத்தினுடைய இதை வந்து இன்றைக்கி நம்ம ஏற்பாடு செஞ்சோம். உண்மையாகவே ரொம்ப அற்புதமான சொற்பொழிவு மோட்டிவேட் நமக்கு பண்ணாங்க நம்முடைய முனியம்மாள் அவங்க மேடம் அவங்களும், அதே போன்ற ராஜலட்சுமி மேடம் அவர்களும். ராஜலட்சுமி மேடம் வந்து இப்போ கடந்த வாரம் கூட நான் பார்த்தேன், அந்த நேதாஜி அறக்கட்டளையினுடைய அந்த விழாவில் பார்த்தேன். அவங்களும் என்ன பார்த்தாங்க, இருந்தாலும் ஒரு ஒரு அப்படி தயக்கம் ஒரு பார்வையிலேயே என்ன செஞ்சிடுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சல்யூட் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மேடம் அவங்க. ரொம்ப ஒரு அதாவது ஒரு அரபு கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நீங்கள் வாங்கன்னு சொன்னோன்னே உடனே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியில் இதுக்கு நேரத்தை ஒதுக்கி வர்றதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. மிக்க நன்றி உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்பத்தில் சொன்னாங்க இந்த கல்லூரி வந்து சிறப்பாக வழி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு, சிறப்பாக வழி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. உண்மையாக சொல்ல போனால் அப்படின்னா நம்முடைய கல்லூரி என்பது ஆசிரியர்களாலும் முதல்வர்களால் நடத்தப்படவில்லை, மாணவர்களால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாணவர்கள் தான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ஏன்னா வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைசிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது கண் சிமிட்டும் நேரத்தில் எல்லா விஷயத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய மாணவர்கள் தான் நம்முடைய கல்லூரிக்கு கிடச்சிருக்கிறாங்க. இப்போ நாளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கல்லூரிக்கு கிடைச்ச இந்த மாணவர்கள் எந்த கல்லூரிக்கு கிடைச்சாலும் அந்த கல்லூரி சக்ஸஸ் ஆக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான மாணவர்கள். ஏன்னா எல்லா நிலையிலையும் ஒரு கெஸ்ட்டு வர்ற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் கூட அப்படியே அதை மனம் தளராமல் அப்படி நின்று பொதுவாக எல்லா சூழ்நிலைகளையும் அக்செப்ட் பண்ணி வாழக்கூடிய அற்புதமான பக்குவத்தை நீங்கள் பெறுறீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மேடம் சொன்ன மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு அருள் புரிவானாக. அதுலேயும் குறிப்பாக விடுமுறைக்கு போகக்கூடிய நீங்கள் உங்கள் விடுமுறை காலங்களில் ரொம்ப வண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, ஸ்பீடாக ஓட்டிடக்கூடாது, வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து பெற்றோர்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கல்லூரிக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருந்திருக்கலாம், பெற்றோர்களை ரொம்ப மதிக்கணும். அவர்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்திடக்கூடாது விடுமுறை காலங்களில். அதுலேயும் வாகனம்ன்றது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அது வாகனம் பயன்படுத்தக்கூடிய வயசும் கிடையாது, அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் நல்ல முறையில் பாதுகாப்பான முறையில் விடுமுறைக்கு போயிட்டு பாதுகாப்பான முறையில் மீண்டும் நீங்கள் கல்லூரிக்கு திரும்பணும். இந்த கல்லூரி என்பது உங்களுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் இல்லாத இந்த பில்டிங் வந்து பொதுவாக சொல்லுவாங்க அந்த கல்லூரி நடக்கக்கூடிய காலத்தில் அப்படி எப்பயுமே அந்த சவுண்டு அந்த நடமாட்டம் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு நாள் லீவு முடித்து நாங்கள் சாயங்காலம் பார்த்தா படபடப்படன்னு காலி ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு வெறுமையான தோற்றம் அந்த கல்லூரியில் காட்சி அளிக்கும். அதனால் உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருப்போம். அதனால் நீங்கள் உங்களுடைய விடுமுறையை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் 10th, 11th, 12th ஆல் பாஸ் ஆகணும், ஒரு நல்ல மதிப்பெண் அடையணும், உயர்ந்த மதிப்பெண்களை அடையணுன்ற அந்த விஷயத்தையும் உங்களுடைய மேலான பார்வைக்கு கொண்டு வந்து நம்முடைய அந்த ஸ்பீச் பேசின அபூபக்கர் சித்திக் அவர் ரொம்ப அற்புதமான முறையில் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் என்ன செய்கிறாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுறாங்க. இந்த வாரம் பேசின அபூபக்கர் சித்திக் ரொம்ப அற்புதமான முறையில் பேசினார். அவர் வந்து முழு குரானையும் மெமரி பண்ணியிருக்கார் மேடம், 114 வருஷம் செய்யும். ஆமாம், கிட்டத்தட்ட வயசு வந்து 15 வயசு தான் ஆகுது, முழு குரானையும் மெமரி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்திலேருந்து, கூமாப்பட்டின்ற ஒரு கிராமத்திலேருந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாரு. இவர்களுடைய தாயார் வந்து வாய் பேச முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க, வாய் பேச முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்க. இவங்களுடைய தாயாருடைய தாயார் தான் இவரை வந்து என்ன செய்கிறாங்க என்கரேஜ் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. வயசானவங்க இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு தன்னுடைய பேரை நல்ல முறையில் வரணுன்ற ஒரு ஆசையில் அனுப்பியிருக்கிறாங்க. தந்தையும் கிடையாது,
தந்தையுடைய அரவணைப்பும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு அற்புதமான முறையில் அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் பண்ணார். நான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ப்ரொசீஜரை அனுப்புவேன் மதுசாவுடைய ஆக்டிவிட்டீஸ் காலையில். அப்போது ஒரு பேரண்ட்டு அந்த ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு, இந்த மாணவர் ரொம்ப அற்புதமாக பேசுகிறாரு, நான் ஒரு 500 ரூபா அனுப்புகிறேன், நீங்கள் அந்த மாணவருக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கு ஒரு நான் ப்ரைஸு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இவர் மட்டும் இல்லை, நம்ம கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு மாணவரும் உண்மையாக ஒரு மோட்டிவேட்டர் தான். கண்டிப்பாக இன்ஷால்லா தற்போது நம்முடைய இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்களுடைய கையால் நம்முடைய அபூபக்கர் சித்திக் அத்தாய் அவர்களுக்கு அந்த பரிசு தரப்படுகிறது. ரொம்ப நன்றி. நம்முடைய கல்லூரியுடைய நோக்கமே மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஒழுக்கமான நேர்மையான பல்துறை அதிகாரிகளாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் வரணும். ஏன்னா ஒரு மார்க்க கல்வினா ஒரு அஜர்த்தனா ஒரு பள்ளிவாசல் அப்படியே சுருங்கிடாமல் எல்லா துறைகளிலையும் வரணும், நேர்மையாக வேலை செய்யணும், ரொம்ப மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நாளைய வழிகாட்டிகளாக நீங்கள் வரணுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணியை நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் மரங்களாக விளைந்து அதன் மூலமாக பல பேருக்கு கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் வருவீர்கள் என்ற ஆசையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த மேடம் அவர்களுக்கும், அதே போன்று ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய அன்பு அண்ணன் சொல்லப்போனால் இந்த கம்பத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க முஸ்லீம்கள், ஆனால் எல்லாருமே இந்த கல்லூரியை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது கிடையாது. அதாவது பண உதவின்றதெல்லாம் 2வது பட்சம். அதாவது மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும், மனிதனுக்கு மனிதனை தூக்கிவிட வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வாரமும் ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்காக பேசி அதுக்காக நேரம் ஒதுக்கி மோட்டிவேட் பண்ணி அவங்களும் வந்து பேசணுன்றது சாதாரண விஷயம் அல்ல. அதாவது ஒரு நாளைக்கு சரி அப்படி தான் ஏதாவது ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஈவினிங் போகிறதா கடையில் தான் உட்காந்துருக்காப்புல, 10 மணி வரைக்கும் கடையில் தான் உட்காந்துருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. ஒரு அல்லாஹுத்தாலா இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும். இன்னும் மென்மேலும் அவங்க சேவை செய்யணும், அதாவது கட்சி இயக்கம் இதெல்லாம் தாண்டி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றவங்க இப்படி தான் இருக்கணும், ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கணும். விண்ணர் அலிமன்னன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை ஏற்பாடு செய்த மாணவ குழுகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜசாக்குமுல்லாஹ் கைருல் ஜசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.